கார்த்திகை மாதம் இன்று தொடங்கியதை அடுத்து திண்டுக்கல்லில் உள்ள விநாயகர் மற்றும் ஐயப்பன் கோவில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கார்த்திகை மாதம் ஒரு மண்டல விரதமிருந்து மண்டல பூஜை, நடை திறப்பு, மகர ஜோதி யாத்திரை செல்லும் பக்தர்கள் இன்று அதிகாலையில் உத்திரமாலை அணிந்து கொண்டு ஐயப்ப பக்தர்கள் தங்களது விரதத்தை தொடங்கினர். திண்டுக்கல் மலையடிவாரம் வட்டார ஐயப்பன் கோவிலில் அதிகாலையில் கொடியினை ஏற்றி கணபதி பூஜையுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் மாலை அணிந்து கொண்டு தங்கள் விரதத்தை துவங்கினர். மேலும் சபரிமலையில் நோய் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் இன்று ஐயப்பனுக்கு மாலை அணிந்து கொள்ளும் பக்தர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக காணப்பட்டது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்த ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இன்று மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் சபரிமலையில் 60 வயதிற்கு மேல் உள்ள பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் சபரிமலை செல்ல முடியாத பக்தர்கள் திண்டுக்கல் மலைக்கோட்டை ஐயப்பன் திருக்கோவிலில் விரதத்தை பூர்த்தி செய்து நெய் அபிஷேகம் செய்து கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.